வெல்கம் டு லாவண்யா ஹேர் ஸ்டைல். இது வந்து இந்த இன்றைக்கி விலாகை வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மாங்காடில் இருக்கேன், எங்கள் புத்தா வீட்டில் இருக்கிறேன். மாங்காடு வந்து போகிற வழி இது. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வயல் வெளியாக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தோப்புலாம் இருக்கும். அது பற்றிதான் வந்து இந்த கோவில், மாங்காடு கோவில் வரதுக்கு முன்னாடி இந்த ஏரியா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எனக்கு வந்து காலையில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்ததுனால நல்லா வந்து சின்ன இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பில்டிங்கெல்லாம் வந்துருச்சு, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாங்காடு கோவில் வந்து வெளியில் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அங்கே போகும்போது வந்து குழு கிட்டக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நம்ம பரவாயில்ல போயிருந்தோம். அப்புறம் கீரை அந்த மாதிரி இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு வெஜிடபிள் கூட்டு பண்ணியிருந்தாங்க. அவங்க கோஸ் கூட்டு நினைக்கிறேன், அதுவும் பண்ணியிருந்தாங்க. கூழ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு கூழுக்கிற பிளாக் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து தம்பியெல்லாம் வந்து நீங்கள் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அம்மா வீடு பிளாக்லேயும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பிரியாணி செஞ்சுருந்தான், அதையும் பார்த்துருப்பீங்க. இவன் வந்து பெரியம்மா பொண்ணு வந்து பேசுனது வந்து அது என்னால் கவர் இது பண்ண முடியல, அது எடிட் பண்ண முடியல, இது பண்ண முடியல, லைட் ஆகிடுச்சு. அங்கே வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே மாறி மாறி தான் இருந்தது. போன வச்சு பார்த்துருந்தேன் நான், அதில் சரி பேசுறது சரியாக கேட்கல எனக்கு மற்ற சத்தத்தில். அதனால் வந்து சரி வாய்ஸ் ஓவரே கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லிகிட்ருக்கேன் சேனலில். நான் வந்து இது ரெசிபிஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கூழ் முதல்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்து நம்ம அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுவோம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அப்புறம் வந்து எல்லாமே வந்து கலர்ஸ் அப்படின்னா கூட வந்து நல்லா நம்ம காரம் போட்டு பரட்டி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிவிடுவோம். நம்ம அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபிலாம் நான் வந்து போட்டிருக்கேன் நான், அதனால வந்து அதுவும் கவர் பண்ணலை நான். ஏன்னா அதை வந்து தனித்தனியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து மீன் குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணுறதுலாம் உள்ள பேக் சைடில் வந்து மீன் குழம்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. நான் ரெசிபி கவர் பண்ணல. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் அந்த வீடியோ எடுக்கிற ஐடியாவில் போகல. சரி அந்த பொண்ணுன்னு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து வீடியோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ராமர் லக்ஷ்மணன்லாம் இருப்பாங்க, ஃபோட்டோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அது ரோபோட், அந்த வீடு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ரோபோட், அது ரோபோட் மிஷின் அது வீடு க்ளீன் பண்ணுறது. அது நான் வந்து இந்த ரெசிபிஸ் வந்து ஃபிஷ்ஷு மாத்திரம் நான் காமிக்கிறேன், ஏன்னா வந்து மற்ற ரெசிபிஸ் வந்து எதுவும் கவர் பண்ணல. பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துருந்தாங்க, அதாவது சிம்பிளாக தான், ரொம்ப வந்து ஹெவிய மசாலாலாம் எதுவும் போடல. இது வந்து அவங்க வீடு, அது அந்த வீட்டிலேருந்து கிச்சன் போகிற வழி அது. அது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை போடுவேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டேன். அதுக்கு பதில் வந்து பூண்டு நசுக்கி போட்டுட்டு மேலே வந்து கருவேப்பிலை செஞ்சு போட்டுருவேன். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடில் வந்து அவங்க குழம்பு வச்சுருந்தாங்க, ஒரு ஆண்டி அவங்க. ஏன்னா அது அப்போ அந்தந்த வேலையை வந்து நம்ம செஞ்சதை டக்குன்னு கொஞ்சம் வேலை ஆகும்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி செய்ய வச்சுருந்தாங்க. இவங்க வந்து வெளியில் வந்து கேஸ் வச்சுட்டு செஞ்சுருந்தாங்க. அந்த ரெசிபியும் வந்து நான் கவர் பண்ணல. அவங்க வந்து குழம்பு வச்சுட்டாங்க. அவங்க உங்களுக்கு வந்து மீன் குழம்பு ரெசிபி வந்து வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் நிறைய வந்து மீன் குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கேன் நான். இது வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான். இவங்களாம் வந்து அம்மாவோட சேர்த்து வந்து ஏழு பேர் இருக்காங்க. அதாவது மாமா ஒருத்தங்க இருக்காங்க, மற்ற வந்து அம்மா கூட அம்மாவோட சேர்த்து ஆறு பேர் அவங்க. இது வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்து ரெண்டு தவளை வச்சு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வேறு வேறு ஃபிஷ் அது வவ்வால் மீன் நினைக்கிறது, அப்புறம் வந்து ஷீலா மீன் சொன்னாங்க. இது வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்காக வந்து மஷ்ரூமில்
அதை நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு இச்சிக்கு வந்து கரம் மசாலா அதெல்லாம் போட்டுட்டாங்க. போட்டுட்டு ஆனியன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மீதி விளையாடுறது பார்த்தேன். அதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு பார்த்தேன். நல்லா பண்ணிடுங்க. குக்கரில் வந்து அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வராது. ஆனால் நல்லா தான் சொல்லுவாங்க. நல்லா சொல்லுவாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி போட்டிருக்கேன். நான் மஷ்ரூம் பிரியாணி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து நிறைய ரெசிபி இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான். இப்போ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் ஃபுல்லாக வந்து என்னென்ன ரெசிபின்னு இருக்கும். மஷ்ரூம் வந்து பிரியாணி பண்ணும்போது வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. மஷ்ரூமை போட்ட உடனே வந்து தண்ணியோ இல்லை வந்து காரமாக சேர்த்து அந்த டேஸ்ட் வந்து வராது. பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதாவது தீயாமல் நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு அது வந்து நல்லா வந்து பிளாக் கலராக மாறும். அப்போ வந்து அந்த மொத்த எசன்ஸ் வந்து அதில் இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன டிப்ஸ் தான் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டாண்ட்லாம் நல்லா இருக்குது. அது இப்போ ஸ்டாண்ட்லாம் நல்லா இருக்குது. கவர் பண்ணால் இது வந்து மாடல கிச்சன் தான் இது. அது வந்து ஃபுல்லாக வந்து கீழே அந்த கபோர்டெல்லாம் இருந்தது ஜானா வச்சுருந்தாங்க. அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது எடுக்கல. தக்காளி வெங்காயம் வேணால் சேர்த்துட்டாங்க இதில். அதுக்கப்புறமா தான் வந்து மஷ்ரூம் போட்டு நான் குக் பண்ணேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா இருந்தது. ரொம்ப ஜூஸியாக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சாதாரணமாக வந்து நம்ம கும்பம் போடுறதுன்றது முதல்லலாம் நைட்டு போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே வந்து அந்த வேலையை சேர்த்து முடிச்சிடுறாங்க நிறைய பேர். நாங்களும் அப்படி தான் செஞ்சோம். ஒரு 3 வருஷம் வந்து நைட்டு கும்பம் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து மத்தியானமே எல்லா ரெசிபியும் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானமே அந்த கும்பம் போடுறது போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து கடைசி ஞாயிறுன்னு நினைக்கிறேன். ஆடி மாதத்தில் இதோட வந்து ஆடி ஆவணி தான் பிறக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க மசாலா போது. அதாவது ஆவணி மாதம் பிறக்கிறதுனால இது வந்து கடைசி ஆடி வந்து ஞாயிறு கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்லையும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. வழியிலெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருந்தாங்க. இது வந்து மட்டன் வந்து நான் குக்கரில் செஞ்சுருவேன். ஒன்றாவே போட்டு செஞ்சுருவோம் கிரேவி மாதிரி. இது வந்து மட்டன் வந்து வேக வச்சு செஞ்சுருக்காங்க. அதாவது மஞ்சள் தூள் இஞ்சி வெங்காயம் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடாயில் வந்து மசாலா சேர்த்துட்டு தாளிச்சிருக்குது. இது வந்து ஒரு கிரேவியும் எடுத்துருக்காங்க தனியாக. மட்டனும் ரொம்ப நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் பிரியாணி வந்து வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வந்து குப்பை வந்து ஆயிடுச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பார்சலும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சாப்பிட முடியல நைட்டு. அது சாப்பிட்ட போக மீதி பேலன்ஸ் இருந்துருச்சு. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டது ஹெவியாக இருந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு வந்து நைட்டு வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியல. ஒரு பிரியாணிலே வந்து எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிக்கன் வந்து தந்தூரி சிக்கன் மாதிரி இது. மயோனைஸோட கொடுத்துருந்தாங்க. அது வந்து வீட்டில் வந்து மயோனைஸ் வச்சுட்டு தான் பசங்க வந்து நைட்டு சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.